புதுச்சேரி சுகாதாரத்துறை செயலர் அருண் செய்தியாளர் சந்திப்பின் போது கூறுகையில், ஏப்ரல் 15 தேதி 4,819 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்ததில் 636 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வணக்கம். நேற்று 4,814 பேருக்கு நம்ம டெஸ்ட் பண்ணோம். அதில் 534 பேர் பாசிட்டிவ், கொரோனா பாசிட்டிவாக நேற்று இதாகிருந்தது. ஸோ இதுவரைலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கேசஸ் நம்ம மார்ச் 1 சிங்கிள் டிஜிட் டபுள் டிஜிட்டில் இருந்த கேசஸ்ஸு இன்றைக்கி ஏறக்குறைய ஒரு 20 மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ இது இதுலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, நம்ம இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லோரும் எப்போவுமே மாஸ்க்கு எல்லோரும் போட்டுக்கணும். அப்புறமா கை சுத்தமாக கழுவணும். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கை கழுவணும். சமூக இடைவெளியை கடைப்பிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் 45 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாருமே வந்து தடுப்பூசி போட்டுக்கலாம். இதுக்காக அந்த தடுப்பூசி திருவிழான்னு நம்ம 11 ஆரம்பித்தோம். 15 ஏறக்குறைய 4-5 நாள்லேயே 52,000 பேர் தடுப்பூசி போட்டுக்கிறாங்க. இதுவரையிலும் 130,000 பேர் தடுப்பூசி நம்ம பாண்டிச்சேரியிலேயே போட்டிருக்காங்க. இந்தியா முழுக்க ஒரு 11 கோடி பேர் போட்டிருக்காங்க. யாருக்கும் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸோ அலர்ஜியோ எதுவுமே இல்லை. ஸோ எல்லோரும் அந்த பயத்தை விட்டுட்டு எல்லோரும் முன் வந்துட்டு நீங்கள் எல்லாம் தடுப்பூசி போட்டுக்கணும்னு கேட்டுக்கிறோம். 45 வயசுக்கு மேற்பட்டவங்க, இதுக்காக சுகாதாரத்துறை மூலமாக ஒரு 100 இடத்துல இந்த தடுப்பூசி மையம் நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ காலை 10 மாலை 5 மணிக்குள்ளோ எப்போனா போகலாம். நீங்கள் எதனா ஒரு ஆதார் அட்டை மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு ஆகலாம், இல்லை பேன் கார்டு, இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி எதனா ஒரு ஐடி கார்டு எடுத்துன்னு வந்தால் கூட போதும். நாங்கள் இமீடியட்டாக நாங்கள் போடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஸோ மக்களை நாங்கள் கேட்டுக்கிறது எல்லோரும் முன் வந்து நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கணும்னு கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த லாஸ்ட் ஒரு சமீப காலமாக இந்த டெத்ஸ் கொஞ்சம் அதிகரித்துள்ளது. ஸோ ஆன டெத்ஸில் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஏறக்குறைய 75% டெத்ஸு அட்மிட் ஆகிட்டு 48 மணி நேரத்தில் தான் மேக்ஸிமம் டெத்ஸ் ஆகிருது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கொரோனா வைரஸ் வந்து ஒரு 5-6 அவங்க சும்மா வீட்லேயே இருக்காங்க. எல்லாருமே அங்கங்கே எல்லாம் சுற்றின்னு இருக்காங்க. டெஸ்ட் பண்ணுறதுக்கு யாரும் முன் வரதில்லை. மூச்சு திணறல் ஏற்பட்ட பிறகு தான் ஆஸ்பத்திரிக்கே வராங்க. அந்த டைமில் வரும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்மளுடைய ஆக்சிஜன் பெட்ஸ் ஆகட்டும், இதாகட்டும், ஐசியூ ஆகட்டும், வெண்டிலேட்டர்ஸ் ஆகட்டும், ஏன்னா எல்லாம் எண்டு ஸ்டேஜில் வர்றதுனால தான் இந்த அதோடைய கெப்பாசிட்டி ஃபுல்ஃபில் ஆகுது. ஸோ நாங்கள் கேட்டுக்கிறது என்னென்னா, இம்மிடியேட்டாக உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்தால், அறிகுறி இருந்தால் உடனடியாக வந்து ஆரம்ப சுகாதார நிலையமோ இல்லைனா கோவிட் ஃபோக்கஸ் சென்டர் நம்ம ஏற்படுத்தியிருக்கிற ஏதோ ஒரு ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கணும்னு நாங்கள் விரும்பி கேட்டுக்கிறோம். ஸோ மக்கள் இதில் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.